நான் கவனிடாக்கண்ணா. நன்கு களைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகளை கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து உடனே பாருங்க சீட்டுக்கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. இப்ப இதுல நிகழ்த்தகவு தான் கேட்பாங்க, அதனால கண்டிப்பா ஃபார்முலா தெரியும். என்னது பி ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் 52. புரியுது அடிக்கணும், இது ரெண்டும் டக்குன்னு தெரியணும், கணக்க படிச்ச உடனே தெரியணும். இது சீட்டு கட்டுன்றதுனால நான் முழு கணக்குமே படிக்கல, 52 சீட்டுகளை கொண்ட சீட்டு கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் உடனே என்ன எழுதிட்டேன், அத்தனை நிகழ்த்தகவினை கண்டறிகள் உடனே இது ரெண்டும் எழுதிட்டேன். அதனால எந்த குழந்தையா இருந்தாலும், கிளாஸ்ல 40 குழந்தை இருந்தாலும் சரி, நீ 30 குழந்தை இருந்தாலும் சரி, 20 குழந்தை இருந்தாலும் சரி, எல்லா குழந்தைக்கும் இது எழுத தெரியும். எழுத தெரியாத குழந்தையும் இருக்க மாட்டீங்க. எழுதிட்டீங்களா? இப்ப அடுத்தது ஃபர்ஸ்ட் கணக்கு, சிவப்பு நிற சீட்டு. இப்ப முதல் சீட்டுக்கட்டு வந்து என்னென்ன இருக்குதுன்றத நீ பாக்கணும். நான் ஏற்கனவே இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன்டா, இருந்தாலும் கவனிக்காத குழந்தைங்க இப்ப வீடியோ பார்த்து கத்துக்கிறேன்றவங்க, லாக்டவுன் பீரியட்ன்றதுனால இப்ப நான் பாக்குறவங்களுக்காக சொல்றேன், நல்லா கவனி. இதுல 4 விதமான பூக்கள் இருக்கும். பூக்களினுடைய இது எத்தனை? 4 விதமான பூக்கள் இருக்குது. 1 ஸ்பேடு, அடுத்தது ஹார்டின், அடுத்தது கிளாவர், அடுத்தது டைமண்ட். இதுல இந்த ஹார்டினும் டைமண்டும் சிவப்பு கலர், புரியுதா? ரெட் கலர், சிவப்பு நிறம். அடுத்தது ஸ்பேடும் கிளாவரும் பிளாக் கலர், கருப்பு கலர். அடுத்தது பாத்தீங்கன்னா, நல்லா கவனி, ஒவ்வொரு பூவுலையும், ஒவ்வொரு பூலையும் எத்தனைனா 4 விதமான பூக்கள் இது, புரியுதா? 4 விதம். ஆனா ஒவ்வொரு பூலையும் எத்தனை சீட் இருக்கும்னு கேட்டீங்கன்னா 13 சீட் இருக்கும். ஒவ்வொரு பூலையும் எத்தனை சீட் இருக்கும்? 13 சீட் இருக்கும். இப்ப ஸ்பேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை சீட் இருக்குது? 13 இருக்குது. ஆர்டின்ல 13, கிளாவர்ல 13, டைமண்ட்ல 13. ரைட்டாடா கண்ணா? அடுத்தது கவனிங்க, இப்ப நிறங்கள், இது ரெண்டு பூ என்னது, சிகப்பு நிறமா? அப்ப நிறத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா இங்க ஒரு 13, இங்க ஒரு 13, அப்ப மொத்தம் எவ்வளவு? 26. புரியுதா? அடுத்தது எண்கள், இப்ப எண் ரெண்டுங்கிறதா, 2, 3, 4. ஒவ்வொரு எண்ணிலையும் பாத்தீங்கன்னா எத்தனை சீட் இருக்கும்னா 4 சீட் இருக்கும். எத்தனை சீட் இருக்கும்? 4. அதே மாதிரி இங்க பட சீட், இது 3 என்ன சீட்னா பட சீட், இது ராஜா ராணி மந்திரி, கிங்கு குயின் ஜாக். இப்ப கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 கிங் இருக்கும், குயின் எடுத்தா 4 குயின் இருக்கும், ஜாக் எடுத்தா 4 இருக்கும். புரியுதாடாக்கண்ணா? இப்ப இந்த எண்களை எடுத்துக்கிட்டா தனியா வரும். ஆனா ஏசுன்றது படத்திலையும் வராது, எண்ணிலையும் வராது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட சீட்டுன்னு கேட்டா இதை 3 தான் எடுக்கணும், கிங்கு குயின் ஜாக் தான் எடுக்கணும். அடுத்த எண்கள்னு கேட்டா 2 to 10 வரைக்கும் தான் எடுக்கணும். ஏன்றது பட சீட்லயும் வராது, எண்கள் சீட்லயும் வராது, ஆனா சீட்டு கட்டுல இருக்குது. ரைட்டா? ஏன்றது 4 சீட் இருக்குது. புரிஞ்சுதாடாக்கண்ணா? இது பேசிக், இது அடிப்படை, இது தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சீட்டு பாருங்க, சிவப்பு நிற சீட்டு, கொஞ்சம் குயிக்கா இது பண்ணிக்கலாம். ஏ ஈக்குவல் டு என்ன சீட்டு என்க? சிவப்பு நிற சீட்டு என்க? வாயில சொல்ல, சிவப்பு சீட்டு என்க. ஆக்சுவலா ஒரிஜினலா நீ எப்படி எழுதணும், ஏ என்பது சிவப்பு சீட்டு கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. அவ்வளோ பெரிய சென்டென்ஸ்க்கு பதிலாக கொஞ்சம் ஷார்ட்டா இப்படி எழுதலாம், ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. அடுத்தது என்னன்னா என் ஆஃப் ஏ, என்னடா கண்ணா வேணும், என் ஆஃப் ஏ, இதனுடைய எண், ஆதி எண். சிவப்பு நிற சீட்டு எத்தனை இருக்குதுன்னு இங்க பாருங்க, இங்க எத்தனை இருக்குது? 13. இங்க எத்தனை இருக்குது? 13. அப்ப 13 கூட்டினோம்னா என்னது? 26. புரிதலுக்காக போடணும்னாலும் போடு, தப்பெல்லாம் கிடையாது, 26. அடுத்து என்ன வேணும்? நிகழ்தகவு. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ எவ்வளவு? 26. டிவைடட் பை என் ஆஃப் எஸ் எவ்வளவு? 52. எப்போதுமே நிகழ்தகவை எளிய வடிவில் தான் கொடுக்கணும், சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் கொடுக்கணும். அப்ப 1 26 26, 2 26 52. மிஸ் எனக்கு இப்படி அடிக்க தெரியாது மிஸ், நான் 4 வாய்ப்பாட்டிலேயே 2 வாய்ப்பாட்டிலேயே அடிச்சு போடுறனால நீ போடு, ஒன்னும் தப்பு கிடையாது. புரியுதுங்களா? இப்ப பாரு, இப்ப என்ன பண்ணிக்கலாம், 1 2 2. புரியுதா? 1 2 6, 2 2 4 6 2 12. ரைட்டா? அப்ப 4 வாய்ப்பாட்டுக்கு வராது, 2 வாய்ப்பாட்டுல 13 வந்துருச்சு அடிக்கும் போது. அப்ப 1 13 13 2 13 26 வந்துருச்சாடா கண்ணா விடை. ரைட்டா? அடுத்தது பி ஈக்குவல் டு 2வது கணக்கு, என்னது? ஹார்ட் சீட், ஹார்டின் வரணும்.
ஹார்டின் பாருங்க இருக்குதா, ஹார்ட் எவ்வளவு 13. முதல் எழுதிக்கோ நீ, ரைட்டா? ஹார்ட் சீட்டு என்க, பி ஈக்குவல் என்னது? ஹார்ட் சீட். அப்ப என்னது என் ஆஃப் பி ஈக்குவல் டு எத்தனை ஹார்டின் இருக்குது? 13 இருக்குது. அப்ப பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி எவ்வளவு? 13 டிவைடட் பை என் ஆஃப் எஸ் எவ்வளவு? 52. இது 13 ஏற்கனவே சொன்னால 13ன்றது பிரைம் நம்பர், அதனால அப்படியே டக்குன்னு எடுத்துக்கோ. ஓர் 13 13. எத்தனை 13? 4 13. நமக்கு ஏற்கனவே தெரியும் 13 கூட்டல் 13 தான் 52. மொத்த சீட்டு கட்டல 52 சீட்டு இருக்கு, புரியுதா? ஜோக்கர் எல்லாம் சேர்க்க கூடாது இதுல, ரைட்டா? 52 ரைட்டா? இப்ப வந்துருச்சா 1/4. அடுத்த என்னது? சி. சி ஈக்குவல் டு மூணாவது கணக்கு பாரு, சிவப்பு நிற ராசா என்க. சிவப்பு நிற ராசா சீட்டு என்க, ரைட்டா? அடிக்கணும் அடுத்தது. அப்ப என் ஆஃப் சி ஈக்குவல் டு சிவப்பு நிற ராசா. ராசா வந்து மொத்தம் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. ஆனா நமக்கு என்ன வேணும்? சிவப்பு நிற ராசா மட்டும்தான் வேணும். அப்ப சிவப்பு நிற ராசா எத்தனை? 2. அப்ப பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சி எவ்வளவு அடிக்கணும்? 2 டிவைடட் பை என் ஆஃப் எஸ் எத்தனை? 52. அதான் சொன்ன சீட்டு கட்டினாலே தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் 52 சொல்ல தெரியணும்னு சொல்லி இருக்கிற. அடுத்தது என்னது இங்க? 1 2 2. இங்க என்னது? 5ல 2 2 4 மிச்சம் 1, இங்க 12 இருக்கு. அப்ப 6 2 12, அப்ப 1/26, புரியுது அடிக்கண? ரைட்டா? ரைட் இல்லையா? அடுத்த என்னது? டி, நாலாவது கணக்கு. முகசீட்டு என்க, டி ஈக்குவல் டு என்னது? முகசீட்டு என்க. ஆனா எழுதும்போது எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், டி என்பது முகசீட்டு கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. முகசீட்டுன்றது என்னன்னு வேணா பிராக்கெட்ல போட்டுக்கோ. கிங்கு குயின் ஜாக் 3 தான். அப்ப கிங்ல எத்தனை இருக்குது? 4. குயின்ல எத்தனை இருக்குது? 4. ஜாக்ல எத்தனை இருக்குது? 4. அப்ப மொத்தம் எத்தனை? 12. இப்படி போட்டாலும் சரி, முன்னாங்கு 12ன்னு போட்டாலும் சரி, எப்படி வேணாலும் போட்டுக்கோ, 12. அப்ப என் ஆஃப் டி ஈக்குவல் டு இங்க பாருங்க, கிங்ல எத்தனை இருக்குது? 4. குயின்ல 4, ஜாக்ல 4, புரியுதா? அப்ப என் ஆஃப் டி ஈக்குவல் டு என்னது? 12. அப்ப பி ஆஃப் டி ஈக்குவல் டு என் ஆஃப் டி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் டி எத்தனை டி கண்ணு? 12 டிவைடட் பை இங்க என்ன வரும்? என் ஆஃப் எஸ் 52, புரியுதா? இப்ப அதே மாதிரி தான் நான் சொல்லி இருக்கிறேன். 4ன்னா டக்குன்னு, இது 4 இருக்குனால 4 வாய்ப்பாடு, 4 வாய்ப்பாடு ஓரளவுக்கு தெரியும். முன்னாங்கு 12, ஓர் 4 4, மிச்சம் 1. அப்ப என்ன வரும்? முன்னாங்கு 12, 3/13. இல்ல மிஸ், நான் வேற மாதிரி அடிக்கிறேன் மிஸ் அப்படின்னால அடி, ஒன்னும் தப்பு இல்ல. 6 2 12 என்னது? 2 2 4, 6 2 12 மறுபடியும் என்னது? 3 2 6, 2 2 2, 3 2 6, புரியுது அடிக்கணும்? அப்படி செய்யணாலும் செய்யலாம். அடுத்தது என் சீட்டு இருப்பதற்கான அப்ப நிகழ்த்தகு. அப்ப இ ஈக்குவல் டு என்னது? என்னன்னு போன, என் சீட்டு, என் சீட்டு என்க. எண்கள் என்னென்ன எண்கள்? 2 3 4 5 6 7 8 9 10, இதான் என் சீட்டு. நல்லா கவனி. அப்ப மொத்தம் எத்தனை இருக்குதுன்றது டக்குன்னு ஆக்சுவலா தெரியும். 10ல 1 போச்சுன்னா 9, அப்ப மொத்தம் 9. அப்ப 9 4 9 4 36 இல்ல தெரியலையா? போட்டுக்கோ. 4 + 4 + 4 + 4 + 4 + 4 + 4 + 4 + 4 + 4 + 4 + 4 + 4 + 4 + 4 + 4 + 4 + 4 + 4 + 4 + 4 + 4 + 9 புரியுதா? எவ்வளோ? 6 9 9 4 36. அப்ப என் ஆஃப் இ ஈக்குவல் டு எவ்வளவு? 36, சரியா டாக்கண? அப்ப பி ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் இ எவ்வளவு? 36 டிவைடட் பை என்னது? 52, புரியுதா டிக்கண? அப்ப 9 4 36 டிவைடட் பை என்னது? 4 4 3 12. அப்போ 9/13. இல்ல மிஸ், நான் ரெண்டாவது வாய்ப்பாட்டுல அடிக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமா நீ அடிக்கலாம். 36/52, 2 2 2, மிச்சம் 1 16, 8 2 16, அடுத்தது 2 2 4, மிச்சம் 1, 6 2 12, மறுபடியும் 9 2 18,
ஓரெண்டு ரெண்டு மூரெண்டு ஆறு புரியுது அடிக்கண்ண. உனக்கு எது வசதியோ அதை கரெக்டா செஞ்சு போடுற. கரெக்டா அஞ்சு வந்துருச்சா ஆன்சரு? நல்லா புரிஞ்சுக்கோ, கணக்க படிச்சுட்டாலே என் ஆபீஸ் தெரியணும், நிகழ்த்தகவனுடைய ஃபார்முலா தெரியும். சீட்டு கட்டுன்றத முத ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கும், கேர்லெஸ் பண்ணிடக்கூடாது. இப்ப இங்க பாருங்க, சிவப்பு நிறம் ராசான், ராசான் பார்த்தோன்னே எல்லாரும் நாலுன்னு எழுதிருவாங்க. இல்ல சிவப்பு நிறம் கொடுத்துருக்குது. அதே மாதிரி என் சீட்டுன்னு போது ரெண்டுல இருந்து பத்து வரைக்கும், அதையும் நல்லா கவனிச்சுக்கணும். புரிஞ்சுதா டாக்கண்ணா? தேங்க்யூ டாக்கண்ணா.